வணக்கம். ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு களங்களில் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நான் சந்திக்க இருக்க போகிறவங்க, ரொம்ப நாளாக அவங்கள நான் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ரொம்ப ரொம்ப பிஸியானவங்க, அதனால் இப்போ தான் கடைசியாக நம்ம நிகழ்ச்சிக்கு அவங்க நேரம் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒருத்தவங்க, ரொம்ப சிரமப்பட்டு இந்த துறையில் முன்னுக்கு வந்து இப்போ நிறையா பேர்த்துக்கு அதே கலையை பயிற்றுனராகவும் இருந்து எடுத்துக்காட்டாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. கௌரவ டாக்டர் பட்டம் வென்ற முதல் திருநங்கை நர்த்தகி நடராஜன் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். நான் சொன்ன மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி எங்கள் நிகழ்ச்சியும் எங்கள் குழுவுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்களை சந்திக்கிறதுல. ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது உங்களை சந்தித்ததில். எடுத்த உடனே நிறைய விஷயங்களுக்கு உதாரணமாக, நிறைய விஷயங்களை ஆரம்பித்து வச்ச ஒரு துவக்க புள்ளியாக இருக்கிறீங்க. கலை அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக இந்த நடனம் பரதம் அப்படிங்கிறது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதிகமாக வந்து அந்த கலையை எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க கையில் தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது சாதாரண மக்களுக்கு கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்த நிலையில் இந்த மூன்றாம் பாண்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து ரொம்ப ஒரு சமூகத்திலேருந்தே விலக்கி வச்சுருந்தாங்க. இவ்வளோ கலை அப்படிங்கிறதுல ரொம்பவே விலக்கி வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒரு பெண்மணியாக முதல் முறையாக அதை கையில் எடுத்து அதை வந்து உலகம் பூரா நிரூபித்து காட்டியிருக்கீங்க. எப்படிம்மா தொடங்குச்சு இந்த புள்ளி? எனக்கு வந்து இதை நான் நிரூபித்தேன் அப்படிங்கிறத விட இது என்னோடய ஆன்மாவோட பயணமாக நான் நினைக்கிறேன். என்னை பார்க்குற மற்ற மக்களுக்கு, சமூகத்துக்கு, வெளி உலகத்தினருக்கு வந்து ஏதோ இவங்க ஏதோ சாதிச்சிட்ருக்காங்க, அல்லது ஏதோ போராடிட்டுருக்காங்க, எதையோ கடந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலிட்டால எல்லோரும் என்ன ஒரு ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னோடய எண்ணங்களோ அல்லது என்னோட எனக்கு எதிர்க்க இருந்த வழியோ வந்து எனக்கு அதை சொல்லலை. நான் வந்து போகணும், நான் ஒரு அழகான பொருள், அல்லது நான் ஒரு அழகான உயிர், அல்லது நான் ஒரு அழகான ஒரு படைப்பு, என்னோட படைப்போட பரிமாணங்களை வந்து நான் விகுதி பண்ணிக்கொண்டே நான் போகணும், கடக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பண்பட்டு சொன்னாலும் கூட, நான் வளர்ந்து வந்த காலகட்டங்கள் ஒவ்வொன்றுமே வந்து என்னை செதுக்கி செதுக்கி கொண்டு போச்சு. அப்போ அதெல்லாம் ஒரு இன்ப வேதனைகளாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து என்னட்ட இப்போ சமீபத்தில் கேட்டாங்க, நீங்கள் யாரை வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அல்லது மற்ற இன்னும் உங்களை தொடர்ந்து வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், யாருக்கு அறிவுரையும் சொல்ல வேணாம், நம்மளும் யாரை பார்த்தும் பின்தொடர வேணாம், நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பாதை வெளிச்சமாக இருக்குது நம்ம எண்ணங்களில் தெளிவு இருந்தான்னு. அதுதான் என்னோடய வெற்றியாக இன்றைக்கி நான் கடந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் மூன்றாம் பாலினம் அல்லது பால் திரிபு இதுக்கெல்லாமே கூட ஒரு நல்ல அழகான அடையாள சொல் திருநங்கைங்கிற வார்த்தையை நான் உண்டு பண்ணி எனக்கு நானே போட்டுக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி அது உலகளாவிய நம்ம நாட்டில், அதுலேயும் தமிழகத்தில் முழுக்க ஒரு மொழி சார்ந்த, ஒரு இனம் சார்ந்த, ஒரு நல்ல ஒரு தமிழ் வார்த்தையால் ஒரு இனத்திற்கே வந்து ஒரு அடையாள பெயர் சூட்டலுக்கு வந்து நான் காரணமாக இருந்திருக்கேன், அதை உருவாக்கினேங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடும்போது நான் அடுத்த விஷயம் அதை தான் வச்சுருந்தேன். முதல் முறையாக அந்த திருநங்கை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் தான் பயன்படுத்தினீங்க. இப்போது எல்லாருமே அதை வந்து உலகம் முறை இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் அந்த வார்த்தையை தான் ரொம்ப மதிப்புக்குரிய வார்த்தையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட முதல்கள் இருக்குது இல்லையா? ஏன்னா திருநங்கைகளுக்கு வந்து திருநங்கைகள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுல ஆரம்பித்து, ஏன்னா அதில் பாலினம் குறிப்பிடணும், அதே மாதிரி ஒரு விருது, ஒரு அங்கீகாரம், ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம அங்கே மதிப்பு மிக்கவராக போய் நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்ததை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அந்த முதல் அப்படின்ற விஷயத்த நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அந்த ஒரு முதலும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நிறைய விஷயங்களை முதலாக போட்டு தான் வந்திருக்கோம். அது எப்படி நடந்துச்சு சொல்லுங்க. அதாவது முதல் அப்படிங்கிறது இயற்கையாக அமைஞ்சு போச்சு. 80-90களில் என்னோட அந்த டீனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோடய பருவ வயது காலங்கள் நான் கடந்து வந்த பொழுது, திருநங்கைகளை பார்க்கிறதோ அல்லது அவங்களோட அவங்க என்னோடய உறவுன்னு சொல்கிறதோ அல்லது என்னோடய தோழமை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அப்போது
ரொம்ப ஒரு அருவருப்பாவோ அல்லது ஒதுக்கப்பட்ட ஒரு தன்மையாகவோ இருந்தது. இப்போ நீங்கள் யாராவது என்னோடய தோழி வந்து ஒரு திருநங்கைன்னு சொல்கிறதோ இல்லை நீங்கள் எங்களோட நிற்கிறதையோ கூட அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. அப்போ புறமே ஒரு காட்சி பொருள் மாதிரி, நாலு தலை, மூணு கண், அஞ்சு கை இப்படிங்கிற மாதிரியான ஒரு உருவகம். ஆனால் எனக்கு வந்து அதை கடந்து ஒன்றொன்னையும் நான் உடைச்சு நான் வெளியில் வந்த பொழுதெல்லாம் பார்த்தாக்க எல்லாமே முதல் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சுது. என்னென்னா திருநங்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அடையாளப்படுத்தலாக என்னோடய பயணம் தொடர்ந்த பொழுது யாருமே அதை கடந்து வந்திருக்கலை. அது ஒரு புராணங்கள்லேயோ அல்லது இலக்கியங்கள்லேயோ ஒரு பொருளாக மட்டும் பார்க்கப்பட்டிருந்தது. எனக்குமே வந்து தமிழ் ஆர்வத்தினால், அதாவது நான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு தான் முதல்ல இலக்கியம் படித்தேன், தமிழ் இலக்கியம். அதில் நான் என்னை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளவு காயப்படுறோமே, அப்போ நம்ம என்ன, நான் யார், எனக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு நான் படிக்க போனோம். அது போகுது, தொல்காப்பியத்திலேருந்து நான் அப்படி நூல் பிடிச்சு மேலே போனேன், தொல்காப்பியத்திலே அழகான அடையாளங்கள் இருந்தது. அப்படி நான் கடந்து வந்த பொழுது ஒன்றொன்றுமே தமிழக அரசோட முதல் கலைமாமணி விருது எனக்கு, அதோட வெற்றிகள், அதாவது கலைமாமணி வாங்கினா முதல் திருநங்கை நடன கலைஞர் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தா எங்களோட மதுரை, என்னோட சொந்த ஊர் மதுரை, அது மதுரைக்குன்னே உள்ள ஒரு வீம்பு எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து எதையுமே எனக்கு உண்மையாக இது போராட்டம் தான் அப்படின்ன உடனே எனக்கு ஒரு சுவாரஸ்யம் தட்டிடும், சரி என்னென்ன பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் என்னை உலகம் புறா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. முதல் குடியரசுத் தலைவர் விருதாளர், சங்கீத் நாட்டக அகாடமி புரஸ்கார்னு சொல்லுவாங்க, மிக மிக உயரிய விருது. அது என்ன பெருமைன்னா முழுக்க வந்து ஒரு கல்வி நெறியாளர்கள், கலை நெறியாளர்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு தகுதி. அதுபோல் என்ன இதில் என்ன நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன்னா, எதையுமே நான் வந்து என்னோடய தகுதியின் அடிப்படையில் தான் நான் வெற்றி அடையணும்னு நினச்சேன். இவங்க ஒரு திருநங்கை நடன கலைஞர், இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க, அதனால இவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இது வந்து நான் ரொம்ப இல்லைன்னா சிம்பத்தியின் பேஸில் அதை நான் ரொம்ப வெறுப்பேன். அப்புறம் அதை கூச்சமாக நினைப்பேன் நான். எனக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளால் கிடைக்கக்கூடிய உதவிகள் வந்து எனக்கு என்னமோ கூசுறின் மேலே புழுக்கள் ஊடுற மாதிரி இருக்கும். இல்லை இல்லை, என்னோடய திறமையை மட்டும் பாருங்கள், என்னோடய திருநங்கைங்கிற அடையாளம் வந்து என்னோடய ஆன்மாவுக்கானது, அது எனக்கான சந்தோஷம், எனக்கான ஒரு விரிவு, என்னோடய தளம் அது. ஆனால் கலை அப்படிங்கிறது எனக்குள்ளற அந்த பெண்மையை பீரிட்டு எழ வைக்கிறதுக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு பாத்திரம். அதில் வந்து முழுக்க முழுக்க சக கலைஞர்கள் யாரெல்லாம் வெற்றியாளர்களோ அவங்களோட வெற்றிக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், அல்லது அந்த வெற்றியை தொடர்றதுக்கு என்ன உழைக்க முடியும், என்னென்ன அதால் கற்றுக்கொள்ளணும், என்னென்ன நுணுக்கங்கள், இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிற மாதிரி, அத்தனை விதங்கள் என்னென்ன விதங்களால் இருக்கோ அவ்வளவுக்கு நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தேன். அதனால் எனக்கு இந்த வெற்றிகள் எல்லாம் முதல் அப்படின்னு சாத்தியமாச்சுது. அதுதான் முதல்ல என்னோடய வெற்றின்னு நான் நினைப்பேன். என்னன்னாக்கா, நான் ஒரு திருநங்கை நடன கலைஞர் அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளம். ஆனால் நான் வந்து முழுக்க டைரக்ட் டாப் கிரேட் ஆர்டிஸ்ட். இப்போ நம்மளோட தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் வந்து கலைஞர்களை நம்ம எல்லாரையுமே அவங்களோட கிரேடேஷனில் தான் வரையறுக்கும். அதுலேயுமே முதல் ஆடிஷன்லேயே வந்து நான் நேரடியாக டாப் கிரேடு, அது டெல்லியில் 12 ஜூரிஸ் இருந்து அதை தேர்வு செய்கிறது. இப்படி எல்லாமே வந்து எனக்கு, அதுபோல் தமிழ் இலக்கியத்தால் நிறைய அமைப்புகள், குறிப்பாக சொல்லணும்னா கம்பன் கழகமெல்லாம் அவ்வளோ இயல்பாக கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் செய்கிறதோ அல்லது ஒரு விருதுகள் தர்றதோ கூட வந்து இயல்பு கிடையாது. இன்றைக்கி உலகம் முழுவதும் உள்ள கம்பன் கழகத்துக்கு நான் ஆஸ்தான நர்த்தகி மாதிரி நான் போயிட்டுருக்கேன்னா, கம்பனில் ஒரு எழுத்தில் 100 அர்த்தங்கள் பேசுவாங்க. அப்படி ஒரு செழுமையான இலக்கிய செறி உள்ள ஒரு கூட்டங்கள் தேர்வு செய்கிறது, இதெல்லாமே என்னன்னு கேட்டால் காட்டு செடிகள் மாதிரி அல்லது ஒரு வயற்காட்டில் கட்டற்று வீசக்கூடிய காற்று மாதிரி பயணப்பட்டோம். இன்றைக்கி வந்து அந்த வெற்றிகளை அறுவடை பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, அதை கையில் வாங்குறப்போ. ஏன்னா இது எல்லாமே முதல் என்னோடய உழைப்புக்கு கிடச்சிருக்கு, நான் உழைச்சிட்டு அதை வாங்குறப்ப சந்தோஷமாக உணர்றேன். நிஜமா உங்களோட அந்த ஃபீனிக்ஸ் மனிதர்களில் ஒரு சாதனையாளர்களையும் பார்க்குறப்ப எனக்கு வர நேரம் இல்லைனாலும் உண்மையிலேயே நான் ஒரு நாள் என்னோட எண்ணங்களை பகிரணும்னு நினைச்சது உண்மை. இந்த மகிழ்ச்சிகள் நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க, நான் என்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச அறுவடையாக நான் இந்த வெற்றிகளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த முதல் புள்ளி இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு திருநங்கை அப்படின்ற உணர்ந்த சமயம், உங்க 10 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக இருக்கிறீங்க, அப்போ அந்த குடும்ப சூழல், அந்த காலகட்டம், இது எல்லாமே புதுசாக தான் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் கூட எல்லாமே முதலாக இருந்திருக்கும். ஆனால்
இந்த கலை உங்களுக்குள்ள இருக்கு, நான் இதை வரணும் அப்படிங்கும்போது அதையெல்லாம் சமாளிக்கிற திறன், அந்த குடும்பத்திலிருந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அதாவது குடும்பத்தில் புரிய வைக்கிறதுங்கிறது எனக்கு மட்டுமான ஒரு சவாலாக இருக்கலை. அன்றைய காலகட்டத்தில் என்ன நிறைய நான் என்னோட வயதில் இப்போ என்னோடய பயணத்தில் ஒரு ஒரு காலகட்டங்களில் ஒரு ஒரு மாதிரி என்னோடய கோபம் மாறியிருக்கு. அப்படி தான் சொல்லணும். என்னோடய குழந்தை பருவத்தில் வந்து முதல்ல உண்மையிலேயே அங்கேருந்து நான் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு 9, 10, 11 வயதுகள்லாம் நாங்கள் ஏறக்குறைய ஒரு வீட்டை விட்டு அனுப்பப்பட்டவர்கள் அல்லது வீட்டை விட்டு வெளியே வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கைனா கூட அப்போ ஒரு ஏக்கம், கோபம், திரும்பி நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, நம்ம திரும்பி அந்த கூட்டுக்குள்ளே, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடும்ப உறவுங்கிறது. நான் ஒரு பெரிய அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பேன். நான் உறவுகளை வந்து என்றைக்குமே தொலைக்க விரும்பினதில்ல. இன்றைக்குமே எனக்கு வந்து என்னோடய குடும்பம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு முழு பக்கபலம்ங்கிற மாதிரி. ஆனால் அப்போ அதுக்கப்புறமா வந்து எனக்கு அது ரொம்ப கோபம் வந்தது. அது சமூகத்து மேலே மாறிச்சு, இவங்களாம் சேர்ந்து செஞ்ச செயல்களால் தானே என்ன அவங்க வெறுக்கிற மாதிரி ஆச்சுன்னு, அல்லது ஏன் அவங்க புரிஞ்சுக்கலை அப்படிங்கிற கோபம். அதுக்கப்புறமா கடந்து வந்து நாங்களாக வந்து சமூகத்தோட ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொண்ட பொழுது எங்களுக்கு வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் சரி, இப்போ நமக்கே இவ்வளவு சவால்கள் எதிரில் நிற்கிறப்போ அவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. அதன் பிறகான காலகட்டங்களில் நானே வாழ்க்கையை எதிர்கொண்ட பொழுது சரி, அப்போ அவங்க செஞ்சது காரணம் தான், இப்போ சூழலில் நான் இருந்திருந்து எப்படி எல்லோரும் பேசலாம், இன்றைக்கி நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு, அது எப்படி அவங்க நிராகரிப்பாங்க, அது எப்படி விடுவாங்க அப்படிங்கிறது பேசுகிறதுக்கு இயல்பாக இருக்கலாம். அவங்கவங்க வீட்டில் அப்படி ஒரு சூழல் இல்லாத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான். அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கங்கிறது தான். என்னால் எனக்கு அதனால் அந்த மாதிரியான ஒரு உணர்வாளர்களை இன்னமும் கூட என்னால் முழுமையாக அதை ஒத்துக்கொள்ள முடியல. ஆனால் எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இன்றைக்கு வந்து அவங்க என் திடம்னு என்றைக்கோ ஒரு நாள் கனவு கண்ட மாதிரி சொல்லுவாங்க, நர்த்தகி சக்தியை வந்து நீங்கள் திருநங்கைகளாங்கிறது வந்து எங்களுக்கு திடம்னு ஏதோ கனவுல கண்டு முழித்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுது, அதே சமயத்தில் எங்களுக்கு வித்தியாசமாக எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கடக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இந்த குழந்தை பருவம் முழுக்க முழுக்க இது எனக்கான நர்த்தகி என்னோடய தோழி சக்திக்கான ஒரு காயங்கள் மட்டுமில்லை, ஒரு ஒரு திருநங்கை சார்பாக தான் நான் பேசுகிறேன். முதல்ல அந்த குழந்தை பருவத்தோட கனவுகள், குழந்தை பருவங்கிறதே கருக்கப்படுது. அந்த பருவத்தில் நீங்களாம் என்ன அனுபவித்து கடந்து வந்தீங்களோ அது எங்களுக்கு எல்லாமே போயிடுது. அப்போ என்னென்னா என் வாசலில் திறந்தாலே எனக்கு பயம் அல்லது குழப்பம், ஏதோ ஒரு எதிர்ப்பு தான் இன்றைக்கி நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி சூழலில் வந்து அடுத்தது எல்லாமே வந்து அப்பப்போ நிகழ்ந்தாதான் அது உண்மை அப்படிங்கிற சூழலில் இந்த பருவ குழப்பம் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா நான் யாருங்கிறத பிடிச்சிட்டு நின்று ஓய்வாக திரும்பி பார்க்கக்கூடிய இந்த சூழலில் வந்து எனக்கு நிறைய கலவைகளான நிறங்கள், பிரமிப்பும் அதில் இருக்குது, வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற ஒரு அப்பாடாங்கிற ஒரு தன்மையும் இருக்குது, மலைப்பும் இருக்குது, அடுத்து வர்றவங்க நிச்சயமாக என்னோட நிழலை பார்த்து கடந்துருவாங்கிற ஒரு தன்மை இருக்கு. ஒரு அளவுக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அல்லது இந்த வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் கூட சொல்றேன், அப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த நிராகரிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்போது நீங்கள் எப்படி அந்த விஷயங்களை கையாண்டீங்க? உங்களுக்காக இல்லை, உங்களை மாதிரி இருந்த ஒரு சின்ன சின்ன பசங்க உங்கள் கண் பார்வைக்கு தெரிஞ்சிருக்கலாம், இப்போ அவங்க குடும்பத்தாரும் அதே நிலையில் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தொடர்ச்சியாக இந்த திருநங்கை சமூகத்திற்காக உங்கள் குரலை வந்து எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது அந்த சமயங்களில் இதை எப்படி மாற்றி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துனீங்க? நிச்சயமாக இப்போ வந்து எங்களோட 80-90 பயணங்களுக்கும் இப்போ 2017 இந்த காலகட்டங்கள்லையும் நல்ல வளர்ச்சின்னு சொல்லுவேன். நிறைய மதிக்கிறாங்க. அதாவது ரெண்டு வகைகளை பார்க்கணும். ஒரு வகைகளால் இந்த திருநங்கைகள் அதில் சில பேர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இடர்பாடுகளாகவோ அல்லது நெருடல்களாகவோ அல்லது காயங்களாகவோ அல்லது ஏதோ ஒரு இடைஞ்சல்களுக்கு கொள்ளப்பட்டு அவங்கள வெறுக்கிறவங்க அல்லது அவங்கள விட்டு ஒதுங்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தை இன்னமும் இருக்கிற பொழுது அதில் ரெண்டு பக்கமும் தவறு இருக்குது. எங்கள் பக்கமும் நிச்சயமாக தவறு இருக்குன்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஆனால் வந்து அதெல்லாம் அதை புறந்தள்ளிட்டு பார்த்தா நிஜமாக வந்து ஒரு
சந்தோஷமான சூழல் இன்றைக்கி இருக்குது. பெரும்பாலும் 10 to 8 பேர் வந்து வித்தியாசமாக பார்க்குறதில்ல. ரொம்ப அழகாக குழந்தைகள் முதற்கொண்டு புரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு நாகரிக வளர்ச்சியா அல்லது ஒரு தனி மனித நேயத்துக்கு உள்ள ஒரு உணர்வா அப்படிங்கிறது தெரியல. கால வர்த்தமான தேச மாற்றங்களில் என்னென்னலாம் மாற்றம் நடந்து இன்றைக்கி மனித சமூகமே வந்து நம்மளோட தமிழன் அப்படின்னு சொன்னாலே நம்ம வளர்ச்சி பாதைகள் எத்தனையோ விதங்களில் நல்லது கெட்டதுகளை பயணப்பட்டுருக்க மாதிரி தான் அந்த வெள்ளங்களால் நாங்களும் தள்ளப்பட்டு வந்திருக்கோம். ஆனால் இதை வந்து மகிழ்ச்சின்னு சொல்கிறதா, இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு நாங்கள் வந்து சமூகத்தில் எல்லாரோட இணைஞ்சிருக்கோன்னு சொல்கிறத, அல்லது இன்னமும் எங்களுக்கான அந்த இடம் கிடைக்கலைங்கிறது ஒரு நீங்கள் சொன்ன புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளியான ஒரு ஒரு உறைந்த நிலை இருக்குது. அது நர்த்தகிக்கும் இருக்குது. நிச்சயமாக வந்து நான் நினைக்கலாம், எனக்கான அங்கீகாரங்கள் எனக்கான வெற்றிகள் எல்லாமே நான் சேகரம் பண்ணினது, என்னோடய உழைப்பால் கிடைச்சது. கை நீட்டி வா, உன்னோட உழைப்பை இங்கே படைங்க, உங்களுக்கான வெற்றி மகுடம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா நான் நிறைய வெளிநாடுகளில் பயணப்படுறதுனால அவங்களோட நான் ஒப்பிட்டு பேசுகிறேன். இப்போ வந்து ஒரு வழக்கமாக நீங்களே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு முதுமையோ அல்லது ஒருத்தருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் வந்து இறக்கும் தருவாயில் இருக்கிறாருனா அவரோட மரணம் வந்து ரொம்ப இனிமையானதாக அமையும்னு லண்டனில் சொல்கிறாங்க. லண்டனில் ஒருத்தர் இறந்து போனாலோ அல்லது முதுமையாக இருந்தாலோ அங்கே வந்து அவருக்கு அந்த முதுமையோ அந்த அந்த மரணமோ அந்த வழி தெரியாமல் அவருக்கு போக முடியுங்கிறது. அதே போல் ஐரோப்பிய நாடுகளில் வந்து கைவிடப்பட்டவர்களோ அல்லது முதுமையாளர்களோ வந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வியல் சூழல், அவங்க நல்ல வயதில் வாழ்ந்த ஒரு சூழலையே அவங்களோட ஒரு வயோதிக நிலையிலையும் கூட அவங்க வாழ்ந்து அமைதியாக கழிக்க முடியுங்கிற சூழல். அதே போல் அமெரிக்காவில் வந்து தனி மனிதரோட ஒரு உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் நிறைய நான் பார்க்குற பொழுது நம்ம இங்கே ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்கலைன்னு சொல்லுவேன். அப்படி பார்க்குற பொழுது ஒரு ஆறுதல் இன்னும் பெண்களுக்கே கிடைக்கலைங்கிறது உண்மை. ஏன்னா இன்றைக்கி நம்ம சதவிகித சண்டை போட்டுட்ருக்கோம். சரிசமம் சரிசமம்னு பேசுனா கூட 35% சண்டை தான் போட்டுட்ருக்கீங்க. அந்த ஒரு வீம்பிலெல்லாம் தான் நான் எனக்கு நங்கை தன்மைக்கு திருவிகுதி கொடுத்துட்டேன். அப்படி பார்க்குறப்ப உங்கள் புள்ளியில் இன்றைக்கும் அந்த இடம் நிரப்பப்படாமல் இருக்குது. ஒருவேளை எங்களோட வாழ்க்கை அதையும் நிரப்பிட்டு போகலாமோ என்னமோ. உங்களுக்கே உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே ஆன்மாவோடையே இந்த கலை உங்களுக்குள்ளே இருந்திருக்கு. நீங்கள் அதை தேடி தான் தொடர்ந்து பயணப்பட்டதாக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு அரங்கேற்றம் அளவுக்கு பண்ணியாச்சு, அடுத்து மேடைகள் பார்த்தாச்சு, நிறைய வெற்றிகளை குவிச்சாச்சு. இதை சொல்லி கொடுத்தரணும், நம்ம வந்து நம்ம கலை இதோட முடிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம நிறையா பேருக்கு வந்து நம்ம ஒரு பயிற்றுனராக இருக்கணும் அப்படிங்கிற நிலை எப்போருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க? நான் பயிற்றுனர்னு சொல்கிறது என்னோடய வாழ்வியல் பாட்டுக்கான ஒரு பொருளாதார தேவைகளுக்கு. அதே சமயம் நான் நேற்றைக்கும் மாணவியாக தான் இருந்தேன், இப்பயும் நான் மாணவியாக தான் இருக்கிறேன். என்னோடய காலம் முழுவதும் நான் மாணவியாக தான் இருக்க விரும்புகிறேன். இது வாய் வார்த்தைக்காக சொல்லலை, பெருமைக்காகவும் சொல்லலை, தவையடக்கத்துக்காகவும் சொல்லலை. ஏன்னா அவ்வளோ தேடல் இருக்குது. இன்னும் எனக்கு வந்து என் குருவோட 15 வருடம் நான் குருக்குள்ளே இருந்தும் கூட நான் எதுவுமே கற்றுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அது வந்து மற்ற இன்னும் படிக்க உள்ளே இழுத்துட்டே போதும், ஆனந்தமாக இருக்குது. நான் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொருத்தரும், இது நடனம் மட்டும் இல்லை, இந்த நம்மளோட இந்த நேர்காணலை கேட்கக்கூடிய யாருமே கூட எந்த துறையாக இருக்கட்டும், அவங்க அந்த துறைகளில் எந்த நிலையில் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஒரு தவநிலையை மேற்கொள்ளணும், தன்னை அர்ப்பணிக்கணும். எந்த துறையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் நான் அப்படி தான் செஞ்சு வெற்றி கண்டேன். அது ஒரு ஆனந்தமயமான ஒரு எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒன்று கொடுக்குது. நான் அதை அனுபவிச்சிட்ருக்கேன். அதன் கீழே என்னோடய மாணவர்களை நான் தேர்வு செய்கிறேன். ஒரு காஞ்சிபுரம் பட்டை யோசிச்சு பாருங்கள், அதோடய கை நெசவு வேலைகளில் அவரோட அர்ப்பணிப்பை கொடுத்ததுனால தான் ஒரு அழகான புடவை உருவாகுது. ஓவியத்தில் சித்தன்னவாசல் ஓவியமாகட்டும், தஞ்சாவூர் ஓவியங்களாகட்டும், அதில் அந்த கலைஞனோட உயிரைத்தான் நாங்கள் போய் பார்க்குறோன்னே ஒழிய, அப்படி பார்க்குறப்போ எனக்கு மற்ற நாடுகளில் பார்க்குறப்போ நம்ம எங்கேயோ நிற்கிறோம், அழகான கலாச்சாரத்தை வச்சுருக்குறோங்கிறப்போ என்னோடய மாணவர்களும் இதே தாகத்தோடையும் இதே எதிர்பார்ப்போடையும் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட நாட்டியத்தை அப்படி படைக்கிறேன். நேற்று ஆடின நாட்டியத்தோட ஒரு ஒளிப்பேலையே எனக்கு பார்க்குறதுக்கே விரும்ப மாட்டேன். நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்,
அங்கே நான் எப்படி மலர்ந்து நிற்க போகிறேன், எப்படி படைக்க போகிறேன், எத்தனை புது முகங்களை சந்திக்க போகிறேன், இதுதான் என்னோட தாகம். அது என்னோட ஒரு ஒரு செயல்களையுமே பார்க்கலாம். இதுதான் நான் மாணவர்களை உருவாக்குற அமைப்பு. முதல் வெளிநாடு பயணம் அப்படின்னு மேற்கொள்ள ஆரம்பித்த போது இங்கே நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணுறோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சமூகத்திற்கான ஒரு ஒரு கலையாக இருந்த ஒரு நடனத்தை நீங்கள் வந்து முதல் முதல்ல அவங்களுடைய இடத்தில் போய் ஒரு ஒரு சபாவில் போய் நடனம் ஆடணும் அப்படின்னு இருக்கும்போது அங்கே இருந்த தடைகள் என்ன, முதல் உங்களுடைய ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு பயணம் செஞ்சு அங்கே முதல்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இது இது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநங்கைகளே என்னை கேட்கறது உண்டு. ஏதாவது கூட்டங்களில், விழிப்புணர்வு கூட்டங்களில், அல்லது நான் அவங்களோட பேசுகிற பொழுது அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னம்மா நீங்கள் இன்றைக்கி புகழோட உச்சத்தில் இருக்கீங்க, எங்களோட வழிகள் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னுவாங்க. இன்னைக்கு தான் உச்சத்தில் இருக்கேன். நான் சொன்னேன், எப்படி போனாலும் நான் ஒரு திருநங்கை, உங்களை விட எனக்கு மூன்று நான்கு மடங்குகள் எனக்கு வந்து இடர்கள் அதிகம். ஒரு திருநங்கையாக எதிர்கொள்ளக்கூடிய இடர்கள், ஒரு நடன கலைஞராக என்னோட போட்டி, அந்த நடன கலைஞர் அப்படின்னா செயற்கையாகவே இங்கே வகுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சில விரும்பத்தகாத நியதிகள், பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் ஒன்றும் பெரிய சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியாக உயர்வு கிடையாது, சில வர்க்கத்தினர் அல்லது சில மேல்தட்டு குடிமக்கள் தான் அணுக முடியும்னு இன்றைக்கும் இருக்குது. அந்த கலையை நான் இவ்வளவும் இதில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட வேதனைகள் பெருசாக, என்னோட இந்த வேதனைகள் பெருசாக அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க புரிஞ்சிட்டு அமைதியாகிடுவாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் எனக்கு எல்லாமே எதிர்க்க சவால் தான் இருந்தது, எதுவுமே இயல்பாக கிடைக்கல. ஒரு இவ்வளோ ஒரு பாதி தூரத்தை முள்ளுலையும் கல்லுலையும் கடந்து வந்தால் தான் இந்த ரோஜா மலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ, இந்த முள்ளும் கல்லும் பார்க்காம அந்த ரோஜா மட்டுமே எனக்கு குறிக்கோளாக இருந்ததுனால தாண்டி போனேன். இங்கேயும் அதே போராட்டங்கள் இன்றளவும் இருக்குது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என்னோட எண்ணமே அந்த செயல் வடிவம் கொடுத்து எது வந்து இன்றைக்கி எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சனோ, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என்னை எடுத்துக்க எடுத்துக்க நீங்கள் காலில் வந்து கிடக்கும். எனக்கு இது முழுக்க நடந்திருக்கு. அப்போது என்னென்னா, எங்கேயோ ஒதுங்கியும் போயிடக்கூடாது, ஆராயணும். ஏன் அது நம்ம ஏன் அதுக்கிட்ட நம்ம போக முடியலை, என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்கும். அடா அடா, இதை விட்டுட்டா இவ்வளோ சுத்துனே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கைவசப்பட்டுடும். அப்படி தான் நான் இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய நடன கலைஞர் அப்படின்னா, இன்றைக்கும் கூட இன்னொரு 100 வருடம் ஆனாலும் கூட ஒரு நர்த்தகி இன்னொருக்கா பிறந்து இப்படி வர முடியுமாங்கிறது எனக்கே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இவ்வளோ காயங்களையும் எதிர்ப்புகளையும் கடந்து இடத்த பிடிக்கிறது, ஆனால் அதையும் மீறி அந்த வெற்றிகள் அடைகிறப்போ, இப்போ எல்லாமே யாரெல்லாம் எதிர்ப்பாகவும் வித்தியாசமாகவும் பார்த்தாங்களோ அவங்களே இன்றைக்கி வந்து என்னோடய தோழி, என்னோட அம்மா, என்னோட தங்க, என்னோட அக்கா, ஏதோ உறவுகளால் எங்களை சூழ்ந்து இருக்கிறப்போ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு, நான் நிர்மாணித்த கோட்டையில் நான் மகாராணியாக உட்காந்துருக்கேங்கிற ஒரு சந்தோஷம். என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு வெற்றியாளராக ஆயிட்டீங்க, நிறைய விஷயங்களை சாதிச்சிட்டீங்க. இன்னும் என்ன அடுத்த கட்டமாக உங்களுடைய எண்ணமாக இருக்குது, இல்லை நான் இன்னும் இதெல்லாம் செய்யணும்னு இருக்கேன், இதையெல்லாம் நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்? எதனால் எதனை பெற்றோமோ அதனை அதற்கே கொடுப்பது. இப்போ ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து எங்களோட திருநங்கை தன்மை, இன்னொன்று என்னோட நடனம். திருநங்கை தன்மையாலேயும் நான் இழந்ததை விடுங்க, நான் அடைஞ்சது நிறைய ஆனந்தம். நடனம் நிறைய அடைஞ்ச வெற்றிகள். திரும்ப நான் என்னெல்லாம் நான் ஈட்டினனோ அதை திரும்ப அதுக்கே கொடுக்கணும்னு விரும்புகிறேன். எங்களோட நடனக்கலை கூடத்தை வெள்ளியம்பலம் அறக்கட்டளையாக மாற்றி எதால் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சதோ அது திரும்பவே இந்த சமூகத்துக்கே நாங்கள் அதை தந்துட்டு போகணும்னு விரும்புகிறோம். நிச்சயமாம்மா, உங்களுடைய இந்த ஆசை கனவு இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமாக. ஏன்னா எதை பற்றி நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தே வந்து எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது. நீங்கள் ஒரே கனவு ஒரே குறிக்கோளை தான் வச்சுருக்கீங்க.
அது நிச்சயமாக வெற்றியடையும், அதன் மூலமாக நிறைய பேர் பயனடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும். உங்களுடைய இந்த பயணம் தொடர்ச்சியாக வெற்றி பயணமாக இருக்கணும் அப்படின்னு நியூஸ் செவன் தமிழ் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள்மா. வணக்கம், மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு ஃபீனிக்ஸ் மனிதருடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். Thank you.